தமிழகத்தின் தென்கோடியில் அமைந்திருக்கிற மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டம். இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தின் தலைநகராக அமைந்திருப்பது நாகர்கோவில் நகரம். நாகர்கோவில் நகரம் சங்ககாலத்தில் கோட்டாறு என வழங்கப்பட்டது. ஜியோகிராஃபியா என்ற நிலநூல் வரைபடம் மற்றும் தொகுப்பு நூலை எழுதிய டாலமி என்பவர் கிரேக்க மொழியில் அந்த நூலை இயற்றியிருக்கிறார். 2000 ஆண்டுகளுக்கு முன்னர் இந்நிலநூல் வரைபடம் கடலோடிகளுக்கு, குறிப்பாக இந்துமாக்கடல் வழியாக பயணம் செய்யும் வணிகர்களுக்கு மிகச்சிறந்த வழிகாட்டியாக பயன்பட்டது. மேற்கே ஐரோப்பாவிலிருந்து கிழக்கே சீனம் வரை வணிக பயணத்திற்கு இவ்வரைபடம் பயன்பட்டது. அக்காலகட்டத்தில் இருந்த முதன்மையான நகரங்கள் அனைத்தையும் இவ்வரைபடம் பட்டியலிட்டுள்ளது. இந்த நூலில் ஆய் என்ற வம்சத்தவரின் ஆட்சியில் அமைந்திருந்த ஒரு நகராக கொட்டியாரா மெட்ரோபாலிஸ் என்ற நகர் குறிப்பிடப்பட்டுள்ளது. கொட்டியாரா என்ற ஊர் அவ்வரைபடத்திலும் இடம்பெற்றிருக்கிறது. இந்த ஆய் மன்னர்கள் சங்க இலக்கியங்களில் ஆய் வேளிர் என்று குறிப்பிடப்படுகின்றனர். ஆய் வேளிர் மன்னர்களுள் குறிப்பிடத்தகுந்தவனாக இருந்தவன் ஆய் அண்டிரன் என்பவனாவான். இவன் கடையெழு வள்ளல்களுள் ஒருவனாக கருதப்பட்டான். ஆய் வேளிர் மன்னர்களின் ஆட்சி கிபி 3ஆம் நூற்றாண்டிற்கு பிறகு முடிவடைந்து விடுகிறது. ஓர் இடைவெளிக்கு பிறகு மீண்டும் கிபி 8-9ஆம் நூற்றாண்டுகளில் இப்பகுதியில் ஆய்வேளிர் மன்னர் ஆட்சி தொடர்கிறது. இக்கால மன்னர்களுள் குறிப்பிடத்தகுந்தவர்கள் மூவர்: கோ கர்ணந்தன், அவன் மகன் கோ கர்ணந்தடக்கன், கோ கர்ணந்தடக்கனின் மகன் விக்ரமாதித்ய வரகுணன் ஆகியோர் ஆவர். இம்மூவருளும் தலை சிறந்தவனாக இருந்தவன் கோ கர்ணந்தடக்கன் ஆவான். இவனுடைய பெயர் கோ கர்ணந்த சடைக்கன் என்று இருந்திருக்கலாம். கோ கர்ணந்த சடைக்கன் என்பது கோ கர்ணந்தடக்கன் என்று தெரிந்திருக்கக்கூடும். இம்மன்னனுடைய 2 வட்டெழுத்து கல்வெட்டுகள் திருவிடைக்கோடு என்ற ஊரில் உள்ள சடையப்ப மகாதேவர் கோயில் சுவரில் பொறிக்கப்பட்டுள்ளன. இம்மன்னனுடைய பணிகளுள் குறிப்பிடத்தகுந்தது இன்றைக்கு குமரி மாவட்டம் விளவங்கோடு வட்டத்தில் முன்சிறை என்ற ஊரை அடுத்து பார்த்திவசேகரபுரம் என்ற ஊரை அவன் உருவாக்கி அவ்வூரில் ஒரு கல்விச்சாலையையும் உருவாக்கிய பணியே ஆகும். இந்த பணிதான் இவனுடைய பணிகளிலேயே மிகவும் குறிப்பிடத்தகுந்ததாகும். பார்த்திவசேகரபுரம் என்ற ஊரை உருவாக்கி பார்த்திவசேகரபுரம் சாலை என்ற பெயரில் ஆட்சிக்கலையையும் நிர்வாகக்கலையையும் கற்பிக்கின்ற ஒரு கல்விச்சாலையை அவன் உருவாக்கியிருக்கின்றான். பொதுவாகவே பல்கலைக்கழகத்தை கூட சர்வகலாசாலை என்று சொல்லுதுண்டு. பாடசாலை என்ற வழக்கு இன்றும் நிலவுகிறது. அந்த அடிப்படையில் பார்த்திவசேகரபுரம் சாலை ஒரு கல்விச்சாலையே ஆகும். இங்கு 95 மாணவர்கள் ஆட்சி நிர்வாகக்கலை, அதாவது இன்றைய IAS போன்ற கல்வியை கற்றிருக்கிறார்கள். இக்கல்விச்சாலை ஒரு திருமால் கோயிலை மையமாக வைத்து உருவாக்கப்பட்டது. பார்த்திவசேகரபுரம் சாலை எத்தகைய ஒரு முதன்மையான கல்விக்கூடமாக திகழ்ந்தது என்பதற்கு சாட்சியாக இன்றும் பிரம்மாண்டமான இக்கற்றளி காட்சியளிக்கிறது. பொதுவாகவே பலரால் கருதப்படுகிற ஒரு விடயம் என்னவென்றால், ஆங்கிலேயர்களின் ஆட்சியில்தான் ஆட்சி நிர்வாகக்கலை நம்மவர்க்கு கற்பிக்கப்பட்டது என்று கருதப்படுகிறது. அது உண்மையன்று என்று நிறுவுவதற்கு வரலாற்றில் இப்பார்த்திவசேகரபுரம் சாலை ஒரு சாட்சியாக நின்று நிலவுகிறது.